ஹாய் மெனு கார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற மெனு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் அப்படியே சில்லி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இட்லி வேக வைக்கிற ஒரு அகலமான பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறது வந்து நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. நான் வந்து ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஹக்கா நூடுல்ஸில் ரெண்டு ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்றே வந்து மூணு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு. இந்த நூடுல்ஸ் வேக வைக்கும் போது எப்போவுமே வந்து தண்ணி வந்து அளவு கிடையாது, நம்ம நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேப்பரில் வந்து எவ்வளோ நேரம் வேகணும்னு கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நேரம் வேக வைக்கணும். அது ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் எந்த பிராண்ட் ஹக்கா நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5-7 நிமிஷம் அது வேகட்டும், விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக, ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் இருக்கிற மாதிரியே ஒரு அகல இரும்பு சட்டி எங்கள் வீட்டில் இருந்தது. அந்த சட்டியில் நான் சில்லி சிக்கன் பொரிச்ச எண்ணெயே சேர்த்து நல்லா அந்த சட்டி ஃபுல்லாக வந்து எண்ணெயால் கோட் ஆகிற மாதிரி நான் க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எந்த பேனில் பண்ணுறீங்களோ அந்த பேனில் நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் கலவை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு 1/2 முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீல நீளமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். ஒரு 2 கேரட், பச்சை குடமிளகாய், மஞ்சள் குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், இதெல்லாமே அந்த கலர் நிறையா வரணுங்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 4 பீன்ஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒன்றா சேர்த்து லைட்டாக உப்பு தூவி நான் அதை மூடி வச்சுட்டேன். அடுத்ததான் 4 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் காரத்துக்கேற்ப மிளகு தூளும் சேர்த்து அகைன் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியில் ஒரு ட்ரே வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம நூடுல்ஸை வந்து வடிகட்டிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸில் அகைன் என்ன பண்ணணும்னா, இப்பயும் வந்து 6 ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலால் மறுபடியும் எண்ணெய் சேர்த்து அந்த நூடுல்ஸை நம்ம ஒரு கரண்டி வச்சு கலந்து விடணும். அப்போ தான் போல நூடுல்ஸ் வந்து ஸ்டிக் ஆகாமல் சிங்கிள் சிங்கிள் நூடுல்ஸாக உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம நீங்கள் ஆட் பண்ணுறதுக்குள்ளே ஃபேனில் ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நாங்கள் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கி அதை மெரைனேட் பண்ணி சில்லி சிக்கனாக போட்டு வச்சு கொஞ்சம் சிக்கன் எடுத்து நான் அது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கடாயில் 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து அதில் 2 முட்டை கலவையை மட்டும் 2 முட்டைக்கான அளவு கலவை மட்டும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நூடுல்ஸில் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம சிம் பண்ணவே கூடாது. ஹை ஃப்ளேமில் செய்யும் போது தான் வந்து அது எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டே வரும். அதாவது இப்படி தான் செய்யணும். அதை முட்டை நல்லா வந்து வெந்ததும் அது கூட நம்ம வந்து பிச்சு வச்சுருக்கிற சில்லி சிக்கனை வந்து சேர்த்துடலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் இது பண்ணுறதுனால வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து பச்சை வாசனெல்லாம் போயிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து 1 கை அளவு அந்த வெஜிடபிள்ஸ் கலவையை எடுத்து, ஒருத்தருக்கான அளவு வந்து 1 கை வெஜிடபிள்ஸ் சேர்த்து அதையும் நல்லா ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த நூடுல்ஸில். அந்த இரும்பு சட்டியில் அதுவும் செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிறப்போ ஒரு வாசம் வரும். அது அப்படியே அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் செய்கிற வாசம் வந்து எனக்கு கிடச்சிது செய்யும்போது. இப்போது
நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸில் பொதுவாக காரத்துக்கு அதிகமாக சேர்க்கறது பெப்பர். ஸோ நான் அதில் 1.5 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒருத்தருக்கான நூடுல்ஸ் அளவு நான் எடுத்துக்கிட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம கிளறி தான் உடனுமே தவிர நூடுல்ஸை வந்து குத்தக்கூடாது. அது அப்படியே நீளமாகவே இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். நூடுல்ஸை போட்டதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி பண்ணிட்டு சுற்றியிலேருந்து நூடுல்ஸை எடுத்து எடுத்து வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணணும், ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். அந்த சிக்கன், வெஜிடபிள்ஸ், வெங்காயம், காரம் எல்லாமே அந்த நூடுல்ஸோடு ஒன்று சேரணும். இப்போது அகைன் நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் மிச்ச காரத்துக்கு ஏற்ப நம்ம 1/4 டீஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து சாஸ் எதையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டாம். அடுத்ததாக ரெட் சில்லி சாஸ். இதெல்லாம் சேர்க்கறதுனால தான் நான் மிளகாத்தூள் காரம் வந்து கம்மியாக போட்டேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சூட்டில் எனக்கு வந்து இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்ச் மந்த்லேருந்தே வந்து சில்லி சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி டெம்ட்டிங்காக இருந்தது. பட் எங்கள் ஊரில் நிறைய இடத்துல வந்து சில்லி சிக்கன் நூடுல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் சில்லி சிக்கன் போடுறது கிடையாது, அந்த வெள்ளை சிக்கனை வேக வச்சு அப்படியே போட்டுடுறாங்க. ஸோ வாங்க யோசிச்சுட்டு நான் வாங்கலை. இப்போ லாக்டவுன்லாம் கொஞ்சம் தளர்வு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமும் வாங்கலாமா வேணாமாங்கிற யோசனையில் நான் வாங்கலை. சரி, நான் வந்து எப்போவுமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த செஃப் வந்து எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத பக்கத்துலேயே நின்று நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஏன் நம்மளே அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் அதை அப்படியே ட்ரை பண்ணேன். நிஜமாக பர்ஃபெக்டாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் எப்படி செய்வாங்களோ அதே சுவையில் அப்படியே மாறாமல் வந்திருந்தது. இன்னும் என்ன நமக்கு கூடுதலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிறதுல வந்து அஜினோமோட்டோ கிடையாது, ஃப்ரெஷ்ஷான சிக்கன், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், அதுவும் நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணெய் பொருட்களை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சில்லி சிக்கன் நூடுல்ஸ் அருமையாக தயாராகிடும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் கொடுக்குற அந்த ஃப்ளேவர், அதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே பக்காவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.